காலை புதிதாய் புலர்கிறதே விடுகிறதே, சோலை வளமாய் வளர்கிறதே மலர்கிறதே, நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே, ஓதும் பொறுமை இடி செய்யோம் என்கிறதே, காலம் பலமாய் சாதகமாய் கனிகிறதே, போரும் வருகால் வென்றிடுவோம் என்கிறதே, உணர்ந்தபோல் அவர் உணரவே மாநில கைகளை கொட்டும் நம் பாரதத்தை வலுவாக்கும் மக்கள் நீதி மையம், நம் மக்கள் நீதி மையம். கடக்கலாம் நல் விதிகளை இனி படைக்கலாம், இளமையே புது தலைமையாய் போலோச்சலாம் கொடியேற்றலாம், மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம், மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். அந்த கோயில் முன்னாடி இருக்குல்லங்க, சரி எங்க அப்பா தான் கோயில் பூசை பண்றாரு, சரி அங்க வந்துட்டு நாங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, கைய வச்சுட்டாரு. அப்ப இந்த 10 தொகுதி குழந்தை தொகுதி வந்துட்டு என்ன பண்ண முடியும் சொல்றேங்க. இதுக்கு முன்னாடி அந்த 10 தொகுதியில யார் ஜெயிச்சிருந்தாங்க? இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபுல்லா குழந்தை அவங்களே போன தடவை ஜெயிச்சிருந்தாங்க, ஹோட்டல் அவங்க தானே இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல ஹோட்டல் அவங்க இல்ல, போன தடவை 10 வருஷமா என்ன பண்ணாங்க அவங்க? அங்க ஒரு குப்பை இருந்துச்சு, அது எங்கனால எடுக்க முடியாதுன்னா என்ன சொன்னாருன்னா, கோட்டையில நாங்க இல்ல வேற ஆளு. அதுதான் சார் நான் சொல்றது வந்து அதேதான், அவங்க கோட்டையில இதுக்கு முன்னாடி இருந்தப்பவும் அவங்க செய்யல. சார் நீங்க வாங்க, நாங்க ஓட்டு போறோம் சார், நீங்க கூப்பிட்டு கேட்கலாம் சார், நாங்க இந்த ஏரியாக்குள்ளதா இருக்கோம், நீங்க அம்மன் அரசு அவங்க எவ்வளவு ஓடிடுவாங்க, நாங்க இங்கேயே இருக்கோம் சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்ல நீங்க கேக்குறது கரெக்டான கேள்வி, அம்மன் அரசன் கேட்க வேண்டிய இடம் தான் தப்பு, நீங்க கேட்க வேண்டிய இடம் எங்க கிட்ட கேக்குறீங்க, ஆனா எங்க கிட்ட எங்களை ஜெயிக்க வச்சுட்டு நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட், எங்களை ஜெயிக்கவீங்க. அடுத்தது எங்களை கேட்கலாம், வந்து உங்களுக்கு தான் போறீங்க, ஆனா வந்து இப்ப ஆட்சி இருக்கிறது இவங்கதான் அவங்க இருந்துட்டு போறாங்க சார். நான் நீங்க குடுங்க சார், மக்களோட சேவைக்காக வந்திருக்கு சார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்க பண்ண வந்திருக்கோம். இதுல நாங்க கொடுத்துருக்கிற மெயின் வாக்கு என்ன தெரியுங்களா, நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இதை செயல்படுத்தல அப்படின்னா நாங்க பதவி விலகல் கூட நாங்க ரெடி சொல்லிருக்கோம். இந்த ஒரு கண்டிஷனோட வர்றோம் அப்படின்னா நாங்க வந்து சும்மா வர மாட்டோம். ஆறு ஓட்டு இல்ல சார், நீங்க பத்து பேர் கொடுத்துருக்கோம் பாருங்க, நாங்க வந்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னா நாங்க பதவி விலக கூட நாங்க தயார் அப்படிங்கறது கொடுத்துருக்கோம். அப்படின்னா நாங்க இந்த பைலட்டா வந்து நாங்க நல்லவன கொண்டாடணும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க இது நாள் வரைக்கும் பாத்துருக்கீங்க, போடுங்க சார், அவங்கள விடுங்க, நீங்க எங்களுக்கு மாத்தி போடுங்க, அவங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இல்ல அவங்க எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியாது, நாங்க சிறப்பா கொண்டு போவோங்க. நாங்க நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க இல்லீங்களா, அடுத்த டைம் எங்களை இந்த கேள்வி கேட்காத மாதிரி நாங்க நடந்து காட்டுறோம். நாங்க மெயினா இதுல போட்டு ஸ்கூல் பார்க்காக இருந்தாலும் கஜா புயலாக இருந்தாலும் மின்னல் வேகத்தில் சென்று மக்களின் இன்னல்களை ஆறுதல் கூறி அனைத்த உதவிகளையும் செய்தவன் நீ, மக்களின் வரிப்பணத்தில் வாழ்ந்தவன் அல்ல நீ, மகத்தான சேவை செய்ய மையம் அமைத்தவன் நீ, பொய்யும் புரட்டமின்றி புனித பயணம் மேற்கொண்ட புதுமை நாயகனே. அழகு இருந்தால் அறிவு இருக்காது, அறிவு இருந்தால் அழகு இருக்காது என்பர் சிலர், ஆனால் இரண்டிலும் உன்னை மிஞ்ச யாரையா,
பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தவரே, மங்கா புகழுக்கு சொந்தக்காரரே, தமிழ் மக்களை காக்க யார் என்று ஏங்கி தவித்த நேரம். போடுங்க.